தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்றைக்கி மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ரொம்ப கேப் விட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள், அதனால் கேப்பு. ஸோ இது இனிமேல் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் இனிமேல் ஷார்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ நீண்ட காணொலிகள் வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு காணொலி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டைம் கன்சியூம் ஆகுது. ஸோ அதனால் ஷார்ட்ஸ் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஈசிஆரில் மகாபலிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கத்துலேயே ஐடியல் பீச் ரிசார்ட்னு ஒரு ஷார்ட். ஸோ அங்கே வந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். ஸோ நண்பர் ஒருவருடைய திருமணம். ஸோ அந்த திருமணம் மற்றும் அந்த ஐடியல் பீச் ரிசார்ட் ரெண்டையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை எப்பவும் தெரிவியுங்கள், உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து அழியுங்கள் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மற்றும் அந்த இரு தம்பதிகள் சந்தியா மற்றும் ருத்ரேஷ் இரண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன். நான் சப்போர்ட் பண்றேன். கை கை பாவதே கை கை கிச்சத கை கிச்சு.
மாலை பொழுது அந்தி சூரியன் தன்னை மறைத்து கொண்டது. அப்பொழுது
மலைத்துளிகள் தூர ஆரம்பித்தன. வானம் தன் கருப்பு போர்வையை போர்த்தி கொண்டது.